गुरु चरण प्रिय तमोहे लागे रहे, 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 गुरु चरण प्रिय तमोहे लागे रहे। गुरु शब्द से जागे रे, गुरु शब्द से जागे रे, गुरु शब्द से जागे रे, गुरु चरण पे तमोहे, गुरु चरण पे तमोहे, गुरु चरण पे तमोहे लागे रे। हट भगाएर पेर मतवाली, हट भगाएर पेर मतवाली, हट भगाएर पेर मतवाली, हट भगाएर पेर मतवाली, दोस राज सब जागी रे, गुरु चरण पे तमोहे, गुरु चरण पे तमोहे लागे रे। हट भगाएर पेर मतवाली, दोस राज सब जागी रे, ஸ்ரீயப்பத்தியான பகவானிடத்துல பக்தி நாம் செய்தா அன்பிற்கு அன்பு காட்டுவான் நாம் பகவான். யாரு அன்பு காட்டுவாளோ யாரு காட்ட மாட்டாளோ தெரியாது. பெத்த பிள்ளையே காட்டுவானோ, இல்ல கணவரே காட்டுவாரோ, இல்ல அப்பா அம்மாவே ஒரு கால். ஏன் வீட்டுக்கு வந்தேன்னு கேப்பா, கல்யாணம் ஆயிட்டு அந்த ஆத்துல இல்லைன்னா ஒரு மாதிரி பாப்பா. அப்பா அம்மாவே, பெத்த அப்பா அம்மாவே எத்தனை தூரம் உண்மையான பிரியமோ அன்போ எவ்வளவு வைக்க முடியும். ஆனா பகவான் மட்டும் சுத்தமான பிரேமைய நாம் வச்சா பகவான் நம்மளிடத்துல பிரேமைய வைக்கிறது காண்பிக்கிறது புரியுமா நமக்கு? எப்பவுமே எல்லாரிடத்திலயுமே பகவான் பிரியமா தான் இருப்பாரா? நாம் பிரியம் வச்சா அவர் பிரியம் வைக்கிறதும் அன்பு காட்டுறதும் நமக்கு புரியுமா? ஒரு வாழைப்பழ நைவேத்தியம் அல்லது தூபம் தீபம் நைவேத்தியம், ஏதோ தேங்காய் உடச்சி நைவேத்தியம் அப்படிங்கறத விட நம்ம மனச நைவேத்தியம் பண்ணணுமாமே.
மனச நைவேத்தியம் பண்ணிட்டா அது தனி சாந்தி தனி சுகமா. நீ பக்தி செய்யாத நீ கதைக்கு போக, கதைக்கு போன பயலே ஒட்டச்சிருவேன் கைய கால. பாட்டே பாடாத, நீ பாடக்கூடாது, பாட்டு கேட்க கூடாது அப்படின்னு சொல்ல நாம் யார்? ஒத்தரை கதைக்கு போகாத, ஒத்தர பாட்டு பாடாத, பாட்டு கேட்காத, கோவிலுக்கு போகாத அப்படின்னு சொல்ல நாம் யார்? ஜெகத் பிதாவா பகவான் ஒருத்தர் இருக்கார். அவர் எல்லாருக்கும் பிதா, பொதுவானவரா இருக்கார். நீ பாடாத, நீ கோவில் போகாதன்னு தடை விதிக்கிறதுக்கு நாம் ஒரு ஆளா? பக்தர்களுக்கு தடை விதிச்சா கூட பீரிட்டு பக்தி வருமா? இந்த நதி பிரவாகமா போயிட்டு இருக்கும் போது நடுப்புற அணை கட்டினா அந்த அணையும் சேர்த்து இடிச்சுட்டு வருமா அந்த நதி? அத போல பக்தர்களுடைய சரித்திரத்தை பார்த்தா ஒரு கால் விரோதம் இருந்தா கூட அந்த விரோதத்தையும் மிஞ்சி பக்தியே செய்யறாளே தவிர பக்தி ஒண்ணும் குன்றி போகல. பலவேறு சரித்திரங்கள் நாம் கேட்டுன்னு வரோம். இதுல பார்த்தா நந்தனாருக்கு யஜமானன் விரோதம் பண்ணார், நீ கோவிலுக்கு போகாதேன்னு. தியாகராஜருக்கு ஜப்பியேசன் விரோதம் பண்ணார், பக்தி செய்யாத பாடாதேன்னு. இது போல பிரகலாரந்தன் பெத்த அப்பாவே ஹிரண்யகசிப்புவே விரோதம் செஞ்சான். இன்றைக்கு பார்க்க போறோம் மீராவுக்கு ராணாவே விரோதம் செய்ய போறான், பக்தி பண்ணாதேன்னு. விரோதம் வந்து வெளியிலேருந்தும் வரலாம், இல்ல உள்ளேருந்தும் வரலாம். இந்த வெளியில வர விரோதமே தேவையில்லையா, உள்ள ஒரு விரோதம் இருக்கே இந்த காமம் கோபம் எல்லாம் பக்தி செய்ய விடாத நம்மளை தடுக்கும். அதுதான் புரந்தரதாசர் சரித்திரத்துல காண்பிக்கப்படுறது. விரோதம்னு வெளியிலேருந்து ஒண்ணும் இல்லை அவருக்கு, உள்ளேந்தே பணம் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும்ங்கிற அந்த ஆசையே விரோதம். இப்படி விரோதம் இருந்த போதிலும் பக்தி வளர்றதே தவிர குன்றி போகல. மீராபாய் சொல்ற ஒரு கீர்த்தனத்துல, எனக்கு சத்சங்கம் பிடிச்சுடுத்து, பாட பிடிச்சிருக்கு, கதை காக்க பிடிச்சுடுத்து, பாட்டு காக்க பிடிச்சுடுத்து, கோவிலுக்கு போக பிடிச்சுடுத்துனாலே நம்ம பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டோம் அர்த்தமா. சில பேர் பிடிக்கலையே, பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம், புண்ணியமே பண்ணிருக்க மாட்டா, இல்லாட்டி பண்ண புண்ணியம் வேலை செய்ய ஆரம்பிக்கல. ஒரு 60 வயசு 70 வயசு வேலை செய்ய ஆரம்பிக்குமோ என்னமோ தெரியல. மீராபாய் சொல்றாளே, ஆச்சரியமா சொல்றா, சம்சாரமே சம்சாரங்கள்ல எல்லா வைபவம், எதெல்லாம் வைபவம் வைபவம்னு தோன்றதோ அதெல்லாம் அசாரமானது, இன்றைக்கோ ஒரு நாள் அழியதான் போறது. இன்னும் கடுமையாவே சொல்றா, இந்த சரீரம்ங்கிறது பஞ்சவர்ணமான சட்டங்கிற 5 கலர் உடைய ஒரு சட்டம். விதவிதமான கலர்ஸ் கலர்ஸ் போட்டு சாரி உடுத்திக்கிறோம், சட்டை போட்டுக்கிறோமோ. மீராபாய் சொல்றா பஞ்சவர்ணமான சட்டையா இது. ஏன் அப்படி சொல்றா கட்டா? பாஞ்ச பௌத்திகமான சரீரமோனோ இது. சரீரம்ங்கிறதே ஆகாசம், மண்ணு, ஜலம், வாயு, அக்னி, இதனாலதானே செயற்கை தானே இது, இதெல்லாம் சேர்ந்து சரீரம் அப்படின்னு ஒண்ணு பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்த பஞ்சவர்ணமான சட்டை யாருக்கா இருந்தாலும் பாஞ்ச பௌத்திகமான சரீரம் தான். எப்படி வச்சு கொண்டாடினாலும் சட்டை ரொம்ப நல்லா இருக்கே ரொம்ப நல்லா இருக்கே ரொம்ப நல்லா இருக்கேன்னு கொண்டாடினாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த சட்டை கிழியதான் போறது. சொல்றாளே இந்த சரீரம் அழியதான் போறது, அதுக்குள்ள அவ்வளவு காமம் கோபம் அசூயே. அவன் வீடு கட்டிட்டானே, அவன் பங்களா வாங்கிட்டானேன்னு புறத்தியாரோட தனத்தை பார்த்து நம்ம அசூய படணுமா கேக்குறா மீரா. அசூய கண்ட பட்டு 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 என்ன கண்டோம் என்ன கண்டோம் அப்படின்னு நமக்கு நிம்மதிதான் வந்து கொடுத்தா அசூய எனத்துக்கு படணும். நமக்கு தனம் இல்லைன்னா அசூய படணும். நமக்கு தான் ஒரு பெரிய தானம் இருக்கே, பெரிய தானத்தை நம்ம சம்பாதிச்சுக்கலாமே. மீராபாய் சொல்றா எந்த தனம்? ராம ரத்ன தன பாயும், ராம ரத்ன தன பாயோ ஆயோதினே தோ, ராம ரத்ன தன பாயோ ஆயோதினே தோ, ராம ரத்ன தன பாயோ ஆயோதினே தோ. வசுவ மோலக்கே வசுவ மோலக்கே
எனக்கு இது எப்படி தெரியுமா கிடைச்சது? மீரா சொல்றா, கிருபா கரு சத்குரு. சத்குரு எனக்கு கிருபா பண்ணி கொடுத்திருக்காராக்கும், எல்லாருக்கும் ஒண்ணும் கிடைச்சுடாது. ராமா அப்படிங்கறது ரொம்ப ஈஸியா சொல்ற வார்த்தையாவும் ரொம்ப சுலபமானா இருக்குன்னு நமக்கு தோணுமே தவிர எல்லாருக்கும் கிடைச்சுடாதான். சத்குரு கிருப பண்ணாதான் அது கிடைக்குமா? ஜென்ம ஜென்மாவா நான் எந்த தனத்துக்கு ஏங்கி ஏங்கி கதறினேனோ அந்த ரத்னம் எனக்கு கிடைச்சுடுத்து ராமரத்னம் அப்படின்னு சொல்றா. இந்த ராமரத்னத்தை பத்தி சொல்றா, கரைச்சி நகி கோயி சோறு நிலைவு. இத செலவழிக்கணும்னு பார்த்தா கூட செலவழியாதான். மத்த தனங்கள்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு செலவழியறதோனா ஒன்னாம் தேதி தான் வர மாதிரி இருக்கு, ரெண்டாம் தேதி ராதேஷ்தான் கிளம்பி விடுறது மத்த தானம் எல்லாம். இந்த தானமும் செலவழிக்கவே முடியாதான், சோறு நிலைவே. திருட திருண்டே போக முடியாத, திருடிண்டு போனா கூட அவன் மாறிடுவான்னு அன்னைக்கு சொன்னோம் இல்லையா? ஒரு கதை. ஒரு திருடன் ஒருத்தன் தெருவுல போயிட்டு இருந்தானா, தினமும் ஒரு 10-15 வீட்டுல அவன் திருடுவான். அப்படிதான் அவன் வந்து வயத்து பொழப்புக்கு திருட்டுன்னு தான் வச்சிருக்கான். இப்படி தெருவுல போயிட்டு இருக்கான், திடீர்னு கீழே அந்த தரையில ரோட்லயே ஒரு டைரி கிடக்கு. என்னது இது? ஏதோ டைரி கிடக்கேன்னு அந்த டைரி எடுத்து பிரிச்சு பார்த்தா June 1st 1 லட்சம், June 2nd 10 லட்சம், June 3rd 6 லட்சம் அப்படின்னு வரிசையா எழுதிருக்கு. 10 லட்சம், 6 லட்சம், 5 லட்சம் எழுதிருக்கு. அவன் நினைச்சுட்டான், பெரிய கோட்டீஸ்வரன், ஒவ்வொரு நாள் கணக்கு, அதாவது வரவு கணக்கு, வரவு வரவுன்னு மேல எழுதிருக்கு.
வரவு கணக்கே 10 லட்சம் 6 லட்சம் 5 லட்சம் ஒவ்வொரு நாளைக்கும் இருக்குன்னா எப்பேற்பட்ட கோட்டீஸ்வரனா இவன் இருப்பான். இவன் வீட்டுலதான் போய் திருடும். சும்மா 10-15 வீட்டுல திருடணும், பர்சு எடுத்து பார்த்தா ஒண்ணுமே காணும், அவன் போட்டோ தான் இருக்கு. அவா போட்டோ தான் இருக்கு. காலனா பிரயோஜனம் இல்ல. இனிமே இந்த வீட்டுல திருடிட்டா அப்புறம் ஜென்மா முழுக்க திருடவே வேண்டாம், சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணலாம். இந்த டைரியிலயும் அட்ரஸ் எழுதிருக்கே, எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பேஜ்ல அந்த அட்ரஸ பின்பற்றியே தொடர்ந்து தொடர்ந்து விசாரிச்சு விசாரிச்சு அந்த வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு சின்ன குடிசை. என்னடா அது, ஒரே சின்ன குடிசையா இருக்கு, பெரிய கோட்டீஸ்வரன் பெரிய பங்களாவானா கட்டிருப்பான்னு பார்த்தா இப்படி கூட சில பேர் ஆரம்பிச்சிருக்கா போல இருக்கு. புதுசா உள்ள இருக்கிற பணம் வெளியில தெரியக்கூடாதுன்னு குடிசையில இருந்துருக்கான். ஏன்னா வெளியில எங்கேயாவது தெரிஞ்சா ராஜபட்டால் எல்லாம் வந்துடுவாளே, ராஜபட்டாலும் இன்கம் டாக்ஸ்ல இருந்து ரேடு கீடு ஏதாவது வந்துட போறதேன்னு நைசா குடிசை போட்டு, இதுதான் இப்போ ஃபேஷன் போல ட்ரெண்ட் அப்படின்னு நினைச்சிருந்தான். நினைச்சுட்டு பெரிய ஆள் தான், உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கார், அவரை பார்த்தாலும் ஏழையாதான் இருக்கு. உடனே இவர் வந்து நைசா அந்த டைரி அப்படி நீட்டினார். இந்த டைரி உங்களோட? ஆமா என் டைரி தான். நல்ல வேலை பார்த்தேளா, ராமர் எப்பேற்பட்ட கிருபை பண்ணிட்டார், இந்த டைரி தொலைஞ்சு போயிடுதே தொலைஞ்சு போயிடுதேன்னா ரொம்ப நான் சிரமப்பட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். இவர் திருட வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷம். திருடனுக்கு இந்த டைரி இவனோடது தானா, அப்ப இவன் வீட்டுலதான் பூமியிலதான் புதைச்சி வச்சிருப்பான், இனி ராத்திரியே களவாடிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள பிளான் போட்டுட்டே இருக்கான். உடனே அந்த எதிர்க்கா இருக்கிறவர் சொன்னார், பாத்தீங்களா ராம கிருப்பைய, நான் தினமும் ராமநாமம் எவ்வளவு ஜபிப்பேனோ அதோடைய கணக்க நான் எழுதுவேன். தினமும் June 1, June 2 போட்டு என்ன எவ்வளவு சொன்னேன் ஒண்ணுமே புரியலையே நினைச்சிட்டு இருந்தேன். டயரிய கூட தொலைய விடாத ராம கிருபைய பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு நல்லவர் கையில அந்த டைரி மாட்டி மெனக்கட்டு இதை என் இடத்துல வந்து கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணி அதை எனக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்கிறேளே, எப்பேற்பட்ட கிருபாலும் ராமர் நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்க. திருடம் பார்த்தான், என்னடாது ராமநாமா எண்ணிக்கையா, 6 லட்சம் 7 லட்சம் பணம் இல்லையா, 6 லட்சம் ராமநாமாவா சுத்தம் அப்படின்னு நினைச்சிருந்தான். உடனே ஆனா அவனுக்கு தோணிட்டே தவிர மறுகணமே தோணித்தான், பாத்தியா எப்பேற்பட்ட சாதுவா இருக்கார், தினமும் 6 லட்சம் 10 லட்சம் ராமநாமாவா ஜபிக்கிறார், நம்மளும் இருக்கோமே திருடிண்டு அங்கேயும் அங்கேயும் திருடிண்டு புறத்தியார் சொத்தை களவாடிண்டு என்ன ஜென்மா பார், எவ்வளவு நிம்மதியா இருக்கார் பார், 10 லட்சம் ராமநாமா சொன்னாலும் ஒரு கஞ்சியை பிடிச்சாலும் எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா இருக்கார், என்ன போய் நல்லவர் எல்லாம் அவர் கள்ளங்கபடே இல்ல சூதுவாதே தெரியாத மனசா இருக்கு, இப்படினா இருக்கணும் திருட்டு ஒரு பொழப்பா அப்படின்னு நினைச்சுட்டான். தர்சனா தேவ சாதவர்ஷன மாத்திரம் அந்த சாதுவை பார்த்த மாத்திரம் திருடனும் மாறிட்டானும். இந்த மாதிரி ராமநாமம் திருட்டு போகாதே, நீரா சொல்ற கரச்சினோரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டேதான் இருக்குமா, மேலும் மேலும் வளரும், ஞானம் வரும், பக்தி வரும், வைராகியம் வரும். இத நம்ம மனுஷிய ஜென்மாவை இப்படி பிரயோஜனப்படுத்தணும். அவ சொல்ற எப்படி ஒரு மரத்துல இருந்து இருக்கிற உதிர்ற இலைகள், இலைகள்லாம் உதிர்ந்ததுன்னா ஒரு வாட்டி உதிர்ந்த இலைகள் மறுவாட்டி இன்னொரு தடவை மரத்துல போய் ஒட்டிக்குமோ, ஒட்டிக்காது இல்லையா, ஒரு வாட்டி உதிர்ந்துடுத்துனா அவ்வளவுதான் அந்த இலையோட லைஃப் அவ்வளவுதான். அது போல இந்த மனுஷ ஜென்மா வந்து வளர 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 புண்ணியங்கள்லாம் க்ஷீணமாயிண்டே குறைஞ்சிட்டே வருமா, அதான் வளர வளர கஷ்டங்களும் ஜாஸ்தியா வருது. ஒரு 45 வயசுக்காரனுக்கு பார்த்தா இன்னும் கஷ்டம், 4 வயசு குழந்தைய விட. இப்படி வளர வளர புண்ணியங்கள்லாம் குறைஞ்சுட்டே வருமா, எப்படி அந்த மரத்தினுடைய இலை மறுபடியும் மரத்தை அடையறது இல்லையோ, இந்த புண்ணியங்கள்லாம் மறுபடியும் அந்த ஜீவனை அடையறது இல்லையா, அதனால மனுஷ ஜென்மா கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நம்ம தீர்மானம் இல்லைங்கிற மீரா. அதாவது இந்த மனுஷ ஜென்மாங்கிறது நடுப்புற இருக்கும், இதுக்கு மேல் ஜென்மா தேவ ஜென்மா, இதுக்கு கீழ் ஜென்மா மிருக ஜென்மா. நம்ம இந்த மனுஷ ஜென்மால நற்குணங்கள் எல்லாம் சேகரிக்க பொறுமை கருணை எல்லார்ட்டையும் பிரியமா இருக்கிறது, பொய் பேசாம இருக்கிறது, உபகாரம் பண்றதுங்கிற நற்குணங்கள்லாம் சேகரிக்க சேகரிக்க மேல் ஜென்மா கிடைக்குமாம்,
வெட்டு குத்து கொலை திருட்டு போய் புரட்டுன்னு ஆரம்பிக்க ஆரம்பிச்சு கீழே பிடிச்சு தள்ளிடுவாளாம். கீழ் ஜென்மம், மிருக ஜென்மம். மறுபடியும் புழுவாவோ இல்ல பன்னியாவோ கழுதையாவோ ஆமையாவோ இப்படி பிறக்கும்படி நேருமா? ஏன்னா அந்த புண்ணியம் மறுபடியும் ஒட்டிக்காதே, முடிஞ்சுடுத்து. மனுஷனா பிறந்தியா, உன் புண்ணியங்கள்லாம் முடிஞ்சுடுத்து. இந்த ஜென்மால நீ புண்ணியம் பண்ணல, அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கான். அப்ப எவ்வளவு ஜாகிரதப்படுத்திக்க வேண்டியிருக்கேன் நம்மள. ரொம்ப ஜாகிரதையா துஷ்ட சங்கத்துல மாட்டிக்காம சத்சங்கத்திலேயே இருந்து பரம பாவனமான வாழ்க்கைய நடத்திட்டு ஜாகிரதையா கத்தி மொனையில நடக்கிறது போலயாம் இந்த மனுஷ ஜென்மம். இப்படி பாடுற ஆச்சரியமான கீர்த்தனங்கள் ஒவ்வொரு கீர்த்தனமும் மீராபாய், மீராபாயினுடைய பக்திய ஒரு 2 மணி நேரம் உபன்யாசம் பண்றேன் பிரவச்சனம் பண்றேன்னு சொல்லவே முடியாதான். சொல்ல உக்காரதே தப்ப, ஆனா நாம உக்காண்டிருக்கோமே. ஏதோ ஒரு 2 மணி நேரம் அல்ப மழல பேச்சு போல ஏதாவது ஒளரினா கூட மீராபாயோட சிந்தனை 2 மணி நேரத்துக்கு இருக்குமே. பரம பாவனமான வாழ்க்கை இல்லையா, மனசு எங்கேயோ போயிடுமே அப்படிங்கிற அந்த ஸ்மரணை நம்ம மனச உயர்த்தும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் கூடியிருக்கோமே தவிர மீராபாய் சரித்திரம் சொல்றேன்னு யாரும் உட்காந்து முடியாதான். அனிர்வச்சனீயம் பிரேம ஸ்வரூபம், பிரேமையே வடிவமானவளா இருக்கா அந்த மீராபாய். ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், பிரேமன்னு ஒண்ணு அன்பு, இந்த பிரேமையாலேயே கண்ணு மூக்கு காது வாய் கழுத்து இதெல்லாம் பண்ணினா அதுதான் மீராவம். பிரேமையே வடிவமானவள், கள்ளங்கபடே தெரியாத ஒருவள் மீராபாய். பிரேம ஸ்வரூபி, பிரேமையே மூர்த்திமதியாக இருக்கக்கூடியவள் மீராபாயினுடைய காலம் சரித்திர காலம், அதாவது ஹிஸ்டரி காலம், புராண காலம் இல்ல. பிரகலாதன் இருந்தது போல புராண காலம் இல்ல, சரித்திர காலம்னு காட்டா அக்பர் அரசாட்சி பண்ணியிருந்தான் இல்லையா இந்தியாவை, அந்த காலம் தான் அக்பர்னுடைய காலம் தான் மீராவினுடைய காலம். அக்பர் அப்ப மிளேச்சர்கள்லாம் பாரத தேசத்தையே ஆக்கிரமிச்சிருந்தா, டெல்லி தலைநகரத்தையும் பிடிச்சுட்டா, அவளுக்குன்னா எல்லாரும் கப்பம் கட்டின்னு இருக்கா. ஆனா சில மானியான இந்துக்கள் வந்து அக்பருக்கோ இல்ல மற்ற மிளேச்சராஜர்களுக்கோ கப்பம் கட்ட மாட்டேன்னு கௌரவம் பார்த்துட்டு தன்னை ராஜபுத்திர வீரர்கள் அப்படின்னு கூப்பிட்டு மிளேச்சர்களுக்கு தலை வணங்காத இந்து ராஜ்யத்தை அமைச்சிருந்தா. ராஜபுத்திர வீரர்கள் அமைச்சதுனாலதான் ராஜஸ்தானம் அப்படின்னு பேரு. ராஜஸ்தானே மறுவாட்டின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. மறுவாட்டிங்கிறதுதான் மார்வாடின்னு மாறிடுத்து காலப்போக்குல. இந்த மறுதன்வம் இந்த மார்வாட்லதான் இவா வந்து ராஜஸ்தானங்கள் அமைச்சுட்டா. தனித்தனி ராஜஸ்தானமா இருக்கு, ஆனா ஒற்றுமையா தான் இருக்கா இவாள்லாம். இந்து ராஜ்யத்தை அமைச்சுக்கணும்ங்கிற ஒரே குறிக்கோள். உதய்பூர் ராஜ்யம், ஜெய்ப்பூர் ராஜ்யம், மீவார் ராஜ்யம், சித்தவுட் ராஜ்யம் இப்படி எல்லாம் அமைச்சிருந்தா. அதுல சித்தவுடுங்கிற ராஜ்யத்தை தான் கும்பாஜி மகாராணா அப்படிங்கிற ராஜா ஆண்டு வந்துருக்கான். அக்பருக்கு தலை வணங்காதபடியே அக்பர்னுடைய பிரதான சத்ரு கும்பாஜி ராணா, ராஜபுத்திர வீரன். அதே போல மீவார் அப்படிங்கிற ஒரு ராஜஸ்தானத்தை, ராஜஸ்தானம்னா பிளேஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கிங், அந்த ராஜஸ்தானத்தை மீவார் ராஜஸ்தானத்தை தூதாராவ் அப்படிங்கிற ஒருவர் ஆண்டு வரார். அவர் வந்து ஜமீன்தார் மசூம்தார்ங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் தான். ராஜாங்கிற ஒரு பெரிய சேனா பலமோ யுத்த பலமோ அதெல்லாம் கிடையாது. ஆனா ராஜபோகங்கள் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, ராஜபோகம் உண்டு. ஆனா சித்தவுடுக்கு கீழே தான் மீவார் ராஜ்யம். இந்த தூதாராவுனுடைய பெண் வயத்து பேத்தி தௌஹித்ரி தான் மீராபாயா. ஸ்ரீ அண்ணா இங்க சொல்லுவா ரொம்ப அழகா, இந்த டெசர்ட்ல எல்லாம் பார்த்தா ஒயாசிஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் மட்டும் பச்சை பச்சேன்னு இருக்கும், அங்க வந்து எல்லா விளைச்சலும் இருக்கும், தண்ணியும் இருக்கும். அது போல இந்த மறுபூமியில சோமலத்தை போல வாடாத கொடி போல மீரா அவதரிச்சாலாம் அந்த ராஜஸ்தானத்துல. ராஜபுத்ரீ பால்யாத் பிரபிருதி கோவிந்தே பிரேம பக்தி சமன்விதாய
சங்கீத சாஸ்திர தத்துவஜ்ஞாய வீணாவாதன கோவிதா சுந்தரி சுந்தரி பிரேம பாவஜ்ஞா நவயௌவன சம்பித மீரா நல்ல சங்கீத சாஸ்திர ஞானம் உண்டாம். ரொம்ப அழகு, கல்வி, கலை, வீணையும் வாசிப்பாளாம். வீண வாசம் இன்னைக்கு எல்லாம் கேட்டுண்டே இருக்கலாமா? எல்லாமே தெரியுமா? சில்பமும் தெரியுமா? சித்திரம் வரையவும் தெரியுமா? ரொம்ப அதி சுந்தரியா இருப்பாளாம். ராஜபுத்திர ஸ்திரீகளே பொதுவா ரொம்ப ரொம்ப அழகா இருப்பா. அதனாலதான் மேச்சாள்ட்டேந்து அவளுக்கு பயம் ஜாஸ்தி. பக்கத்துல போனா ரொம்ப அழகா இருக்காளேன்னு பக்கத்துல போனா இடுப்புல கத்தி பிச்சுவாசு உருகின்னு இருப்பாளாம். இப்படி எடுப்பாளாம். வீரமுடைய ஸ்திரீகள், ராஜபுத்திர ஸ்திரீகள்லாம் ஆச்சரியமான ஸ்திரீகள்லாம் இருந்திருக்காளே. மீரா அழகிலையும் கலையிலையும் கல்வியிலையும் குணத்திலையும் பக்தியிலையும் எல்லாத்திலையும் சிறந்தவளா இருக்கா. மீராவுடைய அப்பா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டார் போர்க்களத்துல. தூதாராவ அவளுடைய தாத்தா தான் மீராவை எடுத்து வளர்த்துட்டு இருக்கான். தாத்தாவே அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கா. இந்த மீவா ராஜ்யத்துக்கே ஒரே சந்ததி மீராதான். ராணி அவ்வளவு ஐஸ்வர்யமும் மீராவதான் சேரும். ஆனா மீராவோ முக்த ஸ்வபாவம் உடையவளா இருக்கா. இன்ன சென்ட்டும் வல்லியா இந்த குழந்தையிலேயே முக்த ஸ்வபாவமா இருக்கிற குழந்தைக்குதான் சட்டுன்னு பக்தி வந்துடுமா. ரசிக்க சிந்தனை இந்த பக்திய ரசம் தானே. அதனாலதான் அவ்வளவு கலைகள் பக்தியோட சேர்றது. ஒரு கோவில் நடத்திருந்தாலே பாட்டு, நிருத்தியம், சில்பம், சித்திரம் எல்லாம் அந்த பக்தியினால தானே இன்னும் வளர்றது. மீராக்கு நல்ல ரசன சிந்தனை இருக்கு. குழந்தைய ரொம்ப முக்தபாவம். ஸ்ரீ அண்ணா கூட சொல்லுவார், பிரகல்பமான, அதாவது எல்லாம் தெரிஞ்ச ஒரு குழந்தை, ஒரு 4-5 வயசுக்கு எல்லாம் தெரிஞ்சுடுறதுன்னு வச்சுப்போமே, எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருக்குன்னா ஏ கமுக்கமா கவனிக்கும். அது எப்படி பாக்கும் அந்த மாமா என்ன பண்றார், இந்த மாமி என்ன பண்றா, சட்டுன பக்தி வந்துடாது. ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், வயசானா கூட அவ அப்படிதான் பாத்துட்டு இருப்பாளாம் கமுக்கமா, அதே ஸ்வபாவம். ஆனா மீராவோ ரொம்ப முக்த ஸ்வபாவம் இல்லையா, அதனால ரசிக்க சிந்தனை, எப்பவும் சிரிச்ச முகம், எல்லாம் ஆர்வமா பார்த்து தெரிஞ்சுப்பாளாம். ஒரு சமயம் பிருந்தாவன சாதுக்கள்னா அந்த அரண்மனைக்கு, மீராவனுடைய அரண்மனைக்கு வந்தா. இப்படி வர வழக்கம் உண்டு, அடிக்கடி வருவா, சத்சங்கம் நடக்கும் அந்த அரண்மனையில. இந்த வாட்டி ஜென்மாஷ்டமி உற்சவம், கிருஷ்ண ஜென்மாஷ்டமி உற்சவம் விமர்சையா பண்ற அந்த பிருந்தாவன கோஸ்வாமிகள்லாம். அவள்லாம் ஒரு கண்ணனை கொண்டு வந்திருக்கா, கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனுக்கு பேர் கிரிதர கோபாலன். ரொம்ப அழகா இருப்பானா. ஒரு கைய இடுப்புல வச்சுட்டு ஒரு கைய தூக்கி இப்படி நின்னு இருப்பானா. ரொம்ப அழகா இருப்பானா. மீராவுக்கு கண் பார்வை எல்லாம் கிரிதர கோபாலன் மேலதான். வந்ததும் இப்படியே பாத்துட்டு இருக்கா. கோஸ்வாமிகள்லாம் என்ன பண்றா என்ன பண்றானே பாத்துட்டு இருக்கா. அவள்லாம் அலங்காரம் பண்ணும் போதும், அபிஷேகம் பண்ணும் போதும், கிருஷ்ணனை வச்சு சயனஹாரதி பண்ணும் போதும், பிரபோதனம் பண்ணும் போதும் கவனிச்சுட்டே இருக்கா. அப்படி கமுக்கமா கவனிச்சுட்டு இருந்த மீரா என்ன பண்ணிவிட்டா, அப்படின்னு குழந்தை தானே, அம்மா எனக்கு அந்த கண்ணன் வேணும்மா, கண்ணனை எடுத்து நீ எனக்கு கொடுத்துருமா, அம்மா எனக்கு வேணுமா அழ ஆரம்பிச்சுட்டா மீரா. எனக்கு வேணுமே வேணுமே அதுவும் அவ அம்மா சொன்னா, மீரா கோஸ்வாமியோட பெருமாள், கோஸ்வாமியோட கிருஷ்ணன், உனக்கு வேற கண்ணன் வாங்கி தரேன் மீரா, உனக்கு வேற கண்ணன் நான் இப்ப தெருவுல போனேன்னு வச்சுக்கோ, 1000 கிருஷ்ணன் கிடைப்பான் இந்த போல, வாங்கி தரேன் உனக்கு. எனக்கு ஒண்ணு நீ வாங்கி தர வேண்டாம், நான் இந்த கண்ணனையே ஹிருதயத்துல வாங்கிட்டேன். கோவிந்த கோவிந்தலீனாம மயிரனே கோபாலனே. கோயி கஹே சத்சங், கோயி கஹே மெஹங்கா, கோயி கஹே சத்சங், கோயி கஹே மெஹங்கா, கோயி கஹே ஆனா.
நாலஞ்சு வயசு குழந்தை மீரா பாடுறா, ஆச்சரியமா இருக்கு. அவ சொல்றா, அம்மா நீ கடையில போய் வாங்கினேயானா கண்ணனை? சில பேர் சொல்லுவா, பரவாயில்லையே கம்மி விலை கொடுத்து வாங்கிட்டே இந்த கிருஷ்ணனை தேவல, உனக்கு நான் அடிச்சது லக்கு, கம்மி விலை கொடுத்து வாங்கிட்ட. கோயி கஹே சஸ்தா, கோயி கஹே மெஹங்கா. சில பேர் சொல்லுவா, இல்ல இல்ல இல்ல, ஏமாந்து போயிருக்காளாக்கும், இவனை இன்னும் விலை கம்மியாவே கொடுத்து வாங்கிருக்கலாம், ரொம்ப விலை கொடுத்து ஏமாந்துட்டான்னா இவோ அப்படின்னு சொல்லுவா கோயி கஹே மெஹங்கா. ஆனா மீரா கேக்குறேன், அவனுக்கு என்ன விலை சொல்ல முடியும்? பத்து ரூபான்னு சொல்ல முடியுமா? பத்து கோடின்னு சொல்ல முடியுமா? கோயி கஹே அனமோல், அனமூல்யமான வஸ்து இல்லையா? கோயி கஹே ஹலிக்கா. சில பேர் சொல்லுவா, கண்ணனை தூக்கி பார்த்துட்டு ரொம்ப லைட்டா இருக்கானே, இந்த கண்ணன் ரொம்பவே லைட்டா இருக்கா அப்படின்னு சொல்லுவா கோயி கஹே பாரி. சில பேர் சொல்லுவா, இல்ல இல்ல ரொம்ப வெயிட்டா இருக்கான், தூக்கவே முடியல. ஆனா நான் கேக்குறேன், மீரா சொல்றா, மீரா கேக்குறேன், அவனை எந்த தராசுல வச்சு நிற்க முடியும்? அவனுடைய மகிமைய எடை போட்டுட முடியுமா? அவனுடைய மகிமைய கோயி கஹே கருமே. சில பேர் சொல்லுவா, கிரகஸ்தாசிரமத்துல இரு, அப்பதான் உனக்கு கண்ணன் கிடைப்பான், கிரகஸ்தாசிரமமாக்கும் ரொம்ப வசதி. கோயி கஹே வனுமே. சில பேர் சொல்லுவா, ஹே லல்லே, கிரகஸ்தாசிரமத்துல எல்லாம் இருந்தா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, எல்லாத்தையும் விட்டு திறந்து சன்னியாசாசிரமத்தை வாங்கிட்டு போ, அப்பதான் உனக்கு கிருஷ்ணன் கிடைப்பான். மீரா கேக்குறேன், சன்னியாசாசிரமத்தையும் கிடைச்சிடுவானா, கிரகஸ்தாசிரமத்தையும் கிடைச்சிடுவானா? ஆஹா, ஒரே ஒரு இடத்துலதான் கண்ணன் கிடைப்பான். எங்கே? பிருந்தாவனுக்கு குஞ்சகலின், பிருந்தாவனுக்கு குஞ்சகலினமே, பிருந்தாவனுக்கு பிருந்தாவன குஞ்ச வீட்டில போ. ரிக்ஷாக்காரன் கூட இப்பயும் சொல்லுவான், ரிக்ஷாக்காரன் கூட போடா டே நகர் அப்படின்னு சொல்ல மாட்டான். நம்ம ஊர் மாதிரி ராதே 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 ரிக்ஷாவாலா கூட மரம் செடி கொடியிலாம் ராதே ராதேன்னு எழுதியிருக்கோம். இது என்ன, இந்தியா தானா, பாரத தேசம் தானா, நம்ம நம்ம பூலோகத்துலதான் இருக்கோமானே மறந்து போயிடும். ராதே 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 ராதேன்னு எங்கையும் அப்படி வந்துடுமா? பிருந்தாவனமே, பிருந்தாவனத்துல குஞ்ச வீட்டில போனா ராதே ராதேன்னு சொல்றாளே எல்லாரும், அவன் பின்னாடி கண்ணன் வந்துடுவான். ராதா கே சங்க கீழ மயிரமேன. பாடுறா,
நாலஞ்சு வயசு குழந்தை ராதா கே சங்கட் ஹோல் பிரேமக்கே பகவான் கிடைப்பான்னு பாடுறா. ஆனா அவ அம்மா வந்து சொல்லிட்டா, இந்த கண்ணனை எல்லாம் நான் கொடுக்க முடியாது, நீரா குழந்தைத்தனமா விளையாடாத, குழந்தைன்னு நினைப்பா. அந்த கிரிதர கோபாலனுக்கு கோஸ்வாமிகள்லாம் சயன ஆரத்தி பண்ணி அன்றைய ராத்திரி சயனத்துல விரிச்சு படுக்கைய விரிச்சு தூங்க பண்ற அந்த கண்ணனை. காலமே சுப்பிரபாதம் பண்ணா, சுப்பிரபாதம் பண்ணி ஜாகோநந்தலால் ஜாகோநந்தலால்னு எழுப்பி தரைய விளக்கினா அந்த கிரிதர கோபாலனை காணல. எப்பவுமே வெளியில திருட்டு போனாலே ராஜாதான் அந்த காலத்துலாம் பொறுப்பாளி, இங்க அரண்மனையிலேயே திருட்டு போயிருக்கே. அப்ப ராஜா வந்து பயந்துட்டான், கோஸ்வாமிகளுடைய பூஜா விக்கிரம் அதுவும் காலங்காலம் காலங்காலமா வச்சுட்டு இருக்கிற கிரிதர கோபாலன் எங்கே போச்சு எங்க போச்சுன்னு விசாரிக்கிறா. அங்கேயும் இங்கேயும் எல்லாரும் போய் விசாரிக்கிறா. விசாரிச்சா மீரா அவனுடைய அம்மா அங்கேருந்து ஓடி வரா. நம்ம மீரா குட்டி குழந்தை மீரா ஒரு கண்ணனை வச்சுட்டு இருக்காளே, அந்த கண்ணனும் ஒரு கால் அப்படின்னு காக்குறா மீரா அவனுடைய அம்மா. அப்படியா, மீரா ஒரு கண்ணனை வச்சுருக்காளா, வா பாப்போம் அப்படின்னு எல்லாருமா வரா. கோஸ்வாமிகள், சாதுக்கள், பக்தர்கள், ராஜா, தூதாராவ் எல்லாருமா வந்து மீராவ தேடி தேடி எங்க கண்ணனை வச்சிருக்கான்னு பாப்போம், அந்த கண்ணனான்னு பாப்போம்னு பார்த்தா இந்த மீரா குட்டி என்ன பண்ணிருக்கு, அந்த அரண்மனையிலேயே ஒரு நந்தவனம், அதுதான் பிருந்தாவனமா, அவ அப்படி அமைச்சு தன்னுடைய சகிகள்லாம் வரிசையா நிக்க வச்சு அந்த நந்தவனத்திலேயே ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒன்ன போட்டு அதுல இந்த கிரிதர கோபாலனை எழுந்துருளை பண்ணி கோலாட்டம் போடுவாள்யா, கும்மி கோலாட்டம். அந்த கோலாட்டம் போட்டு இருக்காளாம், தானே காயி காயி போல் சுனாவா, தானே காயி காயி போல் சுனாவா, தானே காயி காயி போல் சுனாவா, மரா தாமரா மரா தாமரா இதுதாரி புறம் ஜனமதி புராணி யாவாணாகிரிதாரி புறம் ஜனமதி புராணி மாரே அங்கனமா ஜாமே பதாரோ, மாரே அங்கனமா ஜாமே பதாரோ, மங்களே பவானாரி சரண சரண ரே ராசி சீராரி ஜனம ஜனம ரே பாரி ஓ ஜனம ஜனம ரே பாரி தாவரா மர தாவரா இதுதாரி புறம் ஜனம ரே பிரி புராணி ஜாவணா கிரிதாரி கும்மி போட்டு இருக்காளாம். அவ சொல்றா மீரா தானே காய் காய் போல் சொன்ன அந்த கருப்பன் இருக்கானே, அந்த கருப்பன் கருப்பன் தான் என் பத்தி, ரொம்ப அழகு, கருப்பன் தான் என் பத்தி அப்படிங்கிறாளாம். அவ சொல்ற கண்ணா நீ மட்டும் என்னோடய இருந்துடு, இங்க பாரு உனக்கு எவ்வளவு சகிகள் நான் இருக்க வச்சிருக்கேன், இவாளா மங்கள கீதங்கள் பாட சொல்லுவேன், உனக்கு நிறைய பாட்டு கிடைக்கும், உன்னுடைய அழகான சுந்தர பதன ஜோவுதாசாதன் உன்னுடைய அழகான முகத்துல நான் என் மனசையே பறி கொடுத்துட்டேனே, நீ என்னோடய இருந்துடு அப்படின்னு அந்த கண்ணனோட பேசிட்டு இருக்கு அந்த குழந்தை. எல்லாரும் பார்த்தா, கோஸ்வாமிகள்லாம் பார்த்தா, தூதாராவ் பார்த்தா,
அங்கிருந்து ஓடி வந்த தூதர் பதறி போயிட்டார். மீரா, என்னமா குழந்தைத்தனமா விளையாடுற? பெருமாள் தாக்குர்ஜி தாக்குர்ஜியை வச்சுன்னு விளையாடாத, பெருமாள் கண்ணை கொத்திடுவாராக்கும் அப்படி என்னார். உடனே மீரா சொல்றா, பெருமாள் இல்ல தாத்தா, கண்ணன். கண்ணன் ஒன்னும் கண்ணை குடுத்த மாட்டான், கண்ணன் கண்ணை கொடுப்பான் அப்படின்னு சொல்றது அந்த மீரா. உடனே தூதாரா சொன்னா, இந்த பாரு, இந்த விளையாட்டுத்தனம் இந்த சாமர்த்தியத்தனமான பேச்செல்லாம் இங்க வச்சுக்காத, கோஸ்வாமிகள் பூஜை பண்ற கிருஷ்ணன் கொடு கொடு கொடுன்னு போர்ஸ் பண்ணி வாங்கி அந்த கிருஷ்ணன் அந்த கோஸ்வாமி கையில கொடுத்துட்டார். கொடுத்தா மீராவுக்கு கை காலெல்லாம் உதறது, கண்ணெல்லாம் சொருகிறது, அப்படியே கண்ணீர் விடுறத, கண்ணீர் விடுறா, அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டா, கண்ணீர் சொட்ட, அப்படியே மெய் சிலிருக்க, உடம்பே வெலவெலத்து போய் கை காலெல்லாம் உதறத பார்த்ததும் கோஸ்வாமிகள் பார்த்தா, தன பிரேமையா, கண்ணன் இடத்துல இத்தனை பிரேமையா, ஒரு அல்ப வாழைப்பழத்துக்கும் அல்ப ஒரு பொம்மைக்கும் அழும் சாதாரண குழந்தையெல்லாம், கண்ணன் இடத்துல இவ்வளவு பிரேமையா இந்த குழந்தைக்கு, பிரேம முடிச்சனா அது, இவ்வளவு பிரேம கண்ணன் இடத்துல வச்சிருக்குன்னா இந்த கண்ணனை இவ்வளவு இடத்துலயே கொடுத்துருவோம்னு மீராவை எழுப்பி, மீரா கிரிதரன் உனக்கு தான், நீ ஏன் வச்சுக்கோ, கிரிதரன் உன்னோட கிரிதரன் அப்படின்னு கிரிதரனை தூக்கி மீரா கையில கொடுத்துட்டா. காலங்காலமா பூஜை பண்ற அவளுடைய கண்ணனை கொடுத்துட்டா. மீராவனுடைய பக்தியை பார்த்ததும் இன்றிலிருந்து அந்த கிரிதர கோபாலன் வெறும் கிரிதர கோபாலன் இல்லையா, மீராக்கே பிரபு கிரிதர கோபாலன். கல்யாணம் ஆயிட்டா அவளுடைய பதியோட பேரோட தானே சேர்த்து சேர்த்து சொல்லுவா. அத போல மீராக்கே பிரபு கிரிதரநாதர், மீராக்கே பிரபு கிரிதரநாதர் சேர்த்து 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 தானே அவ்வளவு கீர்த்தனங்கள் பஜனை கீதங்கள் பதங்கள் பாடுறா. சாதுக்களுக்கு உற்சவம் முடிஞ்சுடுத்து, ஆனா இன்னைக்குதான் மீராவுக்கு உற்சவமே ஆரம்பம். தினமும் உற்சவம் தான் அந்த குழந்தைக்கு. டோலோத்சவம் பண்றா, ஜூலா உற்சவம் பண்றா, ஹோலி உற்சவம் பண்றா, தினமும் உற்சவமா. சந்ததம் மதுரை கீதை காயந்தேதாரணம் லோகவேதான கோவிந்த ஹிதமானசாய சந்ததம் மதுரை மதுரை கீதை மதுரை காயந்தி கிரிதாரணம். தினமும் பாட்டுதான், சந்ததம் பாட்டுதான், மதுர மதுரமான பாட்டு கீதை காயந்தி. பாகவதம் எல்லாம் படிப்பாளாம், பாகவதம் பகவத்கீதை எல்லாம் படிப்பாள். அதனால தானே அவளுடைய கீர்த்தனங்கள் எல்லாம் பார்த்தா வேதாந்த விஷயங்களும் உபனிஷத் விஷயங்களும் பாகவத விஷயங்களும் கொண்டு கொட்டிருக்கா. பொழுது போகலங்கிறதே ஒண்ணு கிடையாது. ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், சில பேர் சொல்லுவா இல்லையா, பொழுதே போக மாட்டேங்கிறது, பொழுதே போகல பொழுதே போகலம்பா. சில பேர் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், பொழுது போகலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பொழுது போயிடுத்தோனோ, அந்த க்ஷணம் அஞ்சு மணிக்கு சொல்றான்னு வச்சுப்போம், அஞ்சு மணில இருந்து அஞ்சு அஞ்சு வரைக்கும் பொழுது போகல பொழுது போகல, அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்த பொழுது போயிடுத்த அப்படின்னு சொல்லுவார். பொழுது யாருக்காவும் காத்துன்னு இருக்கல, நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்தின்னு உபயோகப்படுத்திக்கிறோம்ங்கிறத பொறுத்து தானே இருக்கு. ஒவ்வொரு க்ஷணமும் ப்ரெஷியஸ் இல்லையா, டைம் இஸ் ப்ரெஷியஸ் வாழே, டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ ஒன். அந்த அந்த நேரத்தை அப்படி உபயோகப்படுத்துவாளாம் குழந்தை மீரா, ஒரு க்ஷணம் கூட வேஸ்ட் அடிக்க மாட்டாளாம். பாகவதம் படிப்பா, பகவத்கீதை படிப்பா, யாராவது பேசணும் பேசணும்னு ஆசையா இருக்கும் இல்லையா, சில பேருக்கு உண்டியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பேசணும்னு ஆசையா இருக்கும். ஆனா அவளுடையும் இவாளுடையும் பேசினா வம்பு தான் வரும், கடைசியில ஏண்டாப்பா பேசணும், பேசாமே இருந்திருக்கலாம்னு தோணும். அதுக்கு ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், பேசணும்னு ஆசையா இருந்தா கூட பாகவதத்தை திறந்து வச்சுக்கலாமா, பிரஹ்லாத உவாச்ச பீஷ்ம உவாச்ச கோபிய ஊச்சு அப்படின்னு எழுதியிருக்கோம். பிரஹ்லாதன் பேசுறான், கோபிகள்லாம் பேசுறா அப்படின்னு எழுதியிருக்கோம். அவளோட பேச இல்ல, எனக்கு பகவானோடயே பேசணும், பகவான் உவாச்ச இருக்க அவளோட பேசலாமே, அவளோட பேசினா நமக்கு நல்ல விஷயங்களும் அவ கத்து கொடுப்பா. அப்படியே பொழுது போக்கறா
நீரா. பக்கத்துல இருக்கிற தோட்டத்தையே பிருந்தாவனமா ஆக்கி, அங்கே இருக்கிற தட்டாக்கையே யமுனைய ஆக்கி, அந்த லதா குஞ்சத்தையே நிகுஞ்சமா ஆக்கி அப்படியே பிரேமைய வர்ஷிக்கிற. யாருக்குமே பகவான பிடிக்கலன்னாதான் லோக மனுஷால பிடிக்காம போகுமா. பகவான கண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு லோகத்தை, அந்த மாமியை கண்டா சுள்ளுன்னு விழுது, இந்த மாமாவை கண்டா சுள்ளுன்னு விழுதுன்னா அப்ப பகவத் பக்தி உண்மையா இல்லன்னு அர்த்தமா. உண்மையான பக்தாள் எல்லாரிடத்தையும் பிரியமா பழகுவாளாம், எல்லாரிடத்தையும் பிரேமையே வருஷிப்பணம் கொண்டு கொட்டிடுவாளாம். அத போல மீரா கிளிய பார்த்து பிரேமையை வருஷிக்கிறா, குயில பார்த்து, மான பார்த்து, ஒவ்வொன்னுத்தையும் பார்த்து. ஏகநாத கழுதைய பார்த்து தண்ணீர் கொடுத்தார் இல்லையா, அலட்சியப்படுத்தி விடல. நாமதேவர் நாய்க்கு ரொட்டிய கொடுத்தார் இல்லையா, பண்றங்கனோ பண்றங்கனோ எல்லார பார்த்தாலும் கிருஷ்ணன் கிருஷ்ணன் தோணுமா, எல்லார பார்த்தாலும் பிரியமாவே தான் இருக்குமா. அத போல மீரா தோட்டத்துல இருக்கிற கிளி குயில் எல்லாம் பார்த்து பேசுறா. சில தானியங்கள் அப்படி கையில வச்சுப்பாளா, உடனே கூப்பிடுவா கிளிய, ராதே கிருஷ்ணா போல தோத்திமேனா, ராதே கிருஷ்ணா போல, ராதே கிருஷ்ணா போல தோத்திமேனா, ராதே கிருஷ்ணா போல, ராதே கிருஷ்ணா போல தோத்திமேனா, ராதே கிருஷ்ணா போல, ராதே கிருஷ்ணா I'm not going to be able to do that.